ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் காஃபி வித்தான சேனலாக நான் உங்கள் ஆனோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அஜியோவில் வந்துட்டு ஒரு பெஸ்ட் டீல் போயிட்டுருக்கு ஏன்னா வந்து நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இல்லையா நல்ல டீல் வந்து சொல்லுங்கள் எப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் எந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி நான் வந்து இப்போ வந்து பிக் போல்டு சேல் ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அதுலேயுமே வந்து நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் சேலுமே வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸோ வந்து உங்களுடைய மொபைலில் அஜியோ ஆப் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த வீடியோ வந்துட்டு டேரெக்டாக அஜியோ ஆப்பில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன் நான் கேஷ் கரோ மூலியமாக போய் நான் பர்ச்சேஸ் பண்ணல ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிக்கங்க ஏன்னா நிறையா பேர் வந்து கேஷ் குறை மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் கேஷ் கரோ யூஸ் பண்ணி எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணலை ஒன் டைம் நான் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு அது வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருந்தனால நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் வந்தது அதனால் நான் வந்து அதெல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணலை ஸோ அது வந்து உங்களுடைய வந்து இன்ட்ரெஸ்ட் தான் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதும் பண்ணாததும் ஸோ நான் வந்து எய்தர் வந்து பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறதுல டிசிஷன் வந்து உங்களுது ஸோ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எனக்கு டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஷூராக க்ளியர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம மொபைல் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பிக் போல்டு சைல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து இன்னையோட வந்து எண்ட் ஆகுது ஸோ தான் வந்து டிசம்பர் செவன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்னல வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த டே இந்த டீல்க்குள்ளே வந்து போய் வாங்குங்க அண்ட் இது ஒரு நல்ல பெஸ்ட்டு டீலாக தான் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு இயர் சேல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல நல்ல ஆஃபரில் குர்த்திஸ் மென்ஸ் வியர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து ஃபில்டர் பண்ணி அதே மாதிரி ஷார்ட்டில் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் வாங்கிடலாம் ஏன் அப்படின்னா வந்து நிறையா பேர் வந்து இது எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கார்ட்டில் போய் நம்ம ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம பேமெண்ட் பண்ணுறப்போ அதில் ஒரு போட்டது ஒரு பத்தாக இருந்தால் அதில் எட்டு வந்து ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு வந்து காட்டிடும் அப்போ வரும் பாருங்க ஒரு டென்ஷன் ஒரு காண்டாடா பாவீங்களா ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம ஷாப்பிங் பண்ணி முடிச்சு அதுவே பார்த்திங்க அப்படின்னா சைஸ்லாம் கிடைக்காது பல டென்ஷன்லாம் ஆகி நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து டக்குன்னு நமக்கு வந்து இல்லாமல் போகிறது வந்து நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிட்டு நம்ம வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்ட விஷயம் போய்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபில்டர் அண்ட் ஷார்ட் பை கொடுத்துருக்காங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்க இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீல் இருக்குது ஸ்பின் வீல் ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஈச் டே வந்து இந்த ஸ்பின் வீலில் நீங்கள் இது பண்ணி இது இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர் மாதிரி தான் இது ஸோ இதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் இதுவுமே வந்து இன்னையோட வந்து எண்ட் ஆகுது ஸோ ஹோப் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீலை வந்து த வீலை நீங்கள் சொல்லி சுற்றினீங்க அப்படின்னா வந்து சுற்றி முடிச்சுட்டு ஒரு இடத்துல நிற்கும் ஸோ அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஹோப் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு விளாட்றதுக்குமே நல்லாயிருக்கு அண்ட் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன எந்த பற்றின வீடியோ அப்படின்னா இன்றைக்கு வந்து அஜியோவில் அவர் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராண்ட் அப்படின்றது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நான் யூஷுவலாக வந்து இதுக்குள்ளே தான் நான் எல்லா டேர்ஸுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அதுலேயுமே பார்த்திங்க இந்த ஃப்ளாட் செவன்ட்டி பர்சன்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பா இம்பார்டன்ட்டான ஒரு டீல்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் செவன்ட்டி பர்சன்ட்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து இவங்க கொடுப்பாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் எப்பவுமே இருக்குங்க நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டீல் இருக்குமா இப்போ வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குமா எப்போவுமே ஆஃபருக்குமா ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம வந்து அஜுவில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது இந்த செவன்ட்டி பர்சன்ட் அண்ட் அபோவ் வந்து ரொம்ப ரேராக தான் அவங்க வந்து ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ இந்த டீலை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணி உள்ளே போங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் யாரையெல்லாம் வந்து குர்த்திஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வந்து உங்களுடைய குர்த்தி வாங்க முடியும் மீதி மற்ற சிக்ஸ்ட்டி பர்சன்ட்டோ சிக்ஸ்ட்டி த்ரீ பர்சென்ட்டோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அபவ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் அண்ட் நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் எந்த கோடை யூஸ் பண்ணால் ஒரு சுடிதார் ஒரு ஒரு நார்மலாக ஒரு அவாசாவோ ஒரு ஃபியூஷன் குர்த்தி வந்து சுடிதார் வந்து நம்ம எவ்வளோ ரேட் கிராம வாங்கலாம் ஏன்னா டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து எல்லாருமே ஒரு குழப்பம் இருக்கு எனக்குமே அது வந்து பிகினிங்ல இருந்தது என்னடா போன ஆர்டர் ஒன் செவன்டி ஒரு குர்த்தி வாங்கணும் இன்னைக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்குறோம் அடுத்து ஒரு நாள் நான் ஆர்டர் பண்ணுறப்போ ஒன் நைன்ட்டிக்கு வாங்கினேன் அடுத்து ஒன் ஃபைவ் ஏ இந்த பிரைஸ் வந்து வேற ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிரேட் அனாலிசிஸ் பண்ணி நான் வச்சேன் ஸோ அதையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நீங்கள் வாங்கணும்னு இந்த ட்ரெண்ட் செவன்டீஸ் அப்படின்ற கூப்பன் இந்த செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கூப்பனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஓரளவுக்கு வந்து ப்ராடக்ட் நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து எப்பவுமே சைஸ் வந்து அவைலபிளாக இருக்கு நீங்க வந்து மென்ஷன் பண்ணுறப்ப எனக்கு சைஸ் இல்லை ப்ராடக்ட் ஸ்டாக்கில் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்கிறீங்க பட் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல இப்போ பாருங்க டே டைம் தான் மணி ஒன்றரை மேலே வேணால் டைம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பட் இப்போ வந்து எனக்கு எல்லாமே ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது பட் நீங்கள் ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பட் ஹோப் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க செக் பண்ணிகிட்டே இருங்க எப்போவுமே நம்ம வாங்கணும்னு உட்காந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஒன்றுமே கிடைக்காது ஈவன் இப்போ கூட பாருங்கள் எல்லாமே வந்து இருக்குது இன்றைக்கி கூட எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க இருக்க மாட்டேங்குது ப்ராடக்ட் இல்லை நானும் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு கூட நான் பார்த்தேன் இல்லை அப்படின்றீங்க பட் வந்து கீப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க வேறு வழி கிடையாது பிகாஸ் இது வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரை அண்ட் ஒரு பிராண்டட் சீப்பத் ப்ரைஸ் அப்படின்றப்போ ஷாப்பில் கூட இந்த அளவுக்கு நம்ம ரிலையன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க கண்டிப்பாக கிடையாது ஸோ வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஃப்ரீ டைமாக இருக்கிறப்போ ஸோ நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி வந்து விஷ்லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக எனக்கு அது ஒரு நல்ல பெட்டர் டீல் நீங்கள் டக்குன்னு பார்க்குறப்போ டக்குன்னு வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க சைஸ் மட்டும்தான் நம்ம அதில் வந்து டிசைன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்குற வழியை பாருங்கள் அப்படி பண்ணால் மட்டுந்தான் உங்களால் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஒன்று லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்க ஆனால் ஏதோ ஒன்றை பண்ணுங்கள் பட் ஏதோ ஒன்று பெட்டராக பண்ணுங்கள் ஸோ இதனால் வந்து நான் இன்னும் என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி கூட எனக்கு தோணுது பட் உங்களுக்கு அது வந்து புரியுதா என்னன்றது எனக்கு தெரியல ஸோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் சொன்னால் மட்டும்தான் நான் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும் ஹோப் நல்லா ஷாப்பிங் பண்ணுங்கள் நிறையா பேர் சொன்னீங்க நான் சொன்னதை பார்த்து நான் ஷாப்பிங் பண்ணினேன் இவ்வளோ சுடுதாவது வாங்கினு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நீங்கள் எவ்வளோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பம் தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் மேற்கொண்டு இன்னும் சென்சிட்டிவான நிறையா விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் கேட்கணும் அப்படின்னா காஃபி வித் அனுஷ் அப்படின்ற என்னுடைய இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம் இல்லை நான் டேரக்டாக உடனே நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியுமே வந்து காஃபி வித் அனுஷ் தான் நீங்கள் டேரெக்டாக அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரீயாக உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து எந்த ரிப்ளையாக இருந்தாலும் நான் செய்கிறேன் அண்ட் மேற்கொண்டு நிறையா சப்ஸ்கிரைபர் எனக்கு கால் பண்ணி கேட்டு நிறையா இஷ்யூஸ்லாம் வந்து அஜூவில் ஃபேஸ் பண்ணாதது ஷேர் பண்ணாங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ அதெல்லாம் என்னதான் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ சோ மச் டு யூ